ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச் சேனல் இருக்கு அம்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, நீங்கள் அப்புறம் மான்சர் இங்கே உண்டு, அப்புறம் பேர் மட்டும்தான் மான்சர் இங்கே உண்டு. மற்றபடி உள்ளக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்ட்டூன் ஐட்டமாகவே இருக்குது. அப்போ தான் எல்லாம் டம்மி பீஸ் பாபா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா, அது அப்புறம் ஒரு ஜென்ஸ் பண்டல், ஒரு லேடிஸ் பண்டல், அதில் அப்புறம் ஒரு கார் ஸ்கின்னு, அது நான் அப்புறம் பொம்மை கார் மாதிரியே இருக்குது, ப்ளஸ் அப்புறம் ஒரு ஸ்கேர் ஸ்கின்னு அப்புறம் கொடுத்துருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரிசியா, அப்புறம் பவர் வல்லப்பா ஒரு அளவுக்கு எல்லாமே வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்குறாங்க. பட் இதில் எடுக்கணும்னா மேக்ஸிமம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு 2000 செலவாகும் நினைக்கிறேன். ஆனால் இதுலேயும் அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் ஒன்று மைனஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, இதான் வந்து ப்ராப்ளம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் இருந்துச்சுன்னா 1944, அப்புறம் இதுக்குள்ளேயே வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து டோக்கனாக கொடுக்குறாங்க. இப்படியே கொடுத்தானுங்க 2500 தாண்டி போயிடுமே. இடையில் எதனா வந்து ஒரு ஸ்கேரு, ஒரு கார் ஸ்கின்னு, கார் ஸ்கின்லாம் வேணால் அந்த பண்டல் ஜென்ஸ் பண்டல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சுமாராக இருக்குது. அதாவது ஸ்கேரு அப்புறம் பண்டல் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தட்டு தடுமாறி அமுகுடுமு டமால் டுமாலும் இருந்தால் நல்லதாக இருக்கும். பட் நமக்கு வந்து இவனுக்கு கொடுக்குறத பார்த்தா நான் சொல்லுறேன், ஒரு ஒரு டோக்கனாக கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து இதுவே பத்தாவது போல வருது. யாருனா வந்து இந்த ஸ்கேர் வந்து ஒருத்தன் யாருன்னா முன்னாடி வந்தால் ட்ரை பண்ணி எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கேர் ஒருத்தா ஒருத்தலையா, அப்புறம் எடுத்தேங்கன்னா ஒருத்தா ஒருத்தலையா, ஃபஸ்ட்டு எறா அப்படின்றீங்களா? அப்புறம் எவ்வளோ டைம் இருக்குது? 1500 இருக்குது. டோக்கன் பார்த்தீங்கன்னா 36 தான் இருக்குது. இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் லக்கில் வந்தால் உண்டு, இல்லைனா வந்து டாப்அப் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் என்ன சொல்லுதுப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஆவரேஜாக ஒரு 15 டோக்கன் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் மனசுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. ஃப்ரீ ஃபயர் காரம் இப்போ வர வர வந்து டோக்கன்ஸ் அதிகமாக கொடுக்குறதில்லை. ட்ரிக்கும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒரு ட்ரிக்கும் வந்து யூஸ் ஆகிறதில்லை. எதனா ஒரு டைம் திடீர்னு லக்கில் யூஸ் ஆகிடுது, அது வந்து அவனால் எதனா மன்னிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லுதுப்பில் கோல்ட் ரயிலில் சுற்றிட்டு வந்த பிறகும் நமக்கு வந்து எதுவும் விளவில்லை. அப்போனா என்ன அர்த்தம்? ஃப்ரீ ஃபயர் காரம் உஷாராகிட்டான்னு அர்த்தம். நம்ம இன்னும் வந்து உஷாராகவில்லை. பார்த்துக்கலாம் எவ்வளோ டோக்கன் வந்து கொடுக்குறான்னு பார்க்கலாம். எத்தனை தாட்டி உஷாராக இருந்தாலும் திடீர்னு வந்து எதனா ஒன்று நெட் ஆஃப் பண்ணியாக இது பண்ணிடுறேன். அப்புறம் இது யூனிவர்சல் டோக்கன் தான் அப்போ, அப்புறம் யூனிவர்சல் டோக்கன் தான் பேர் மாற்றி வச்சுக்கிறானு, ஸோ பேரில் டிசைன் மாற்றி வச்சுக்கிறானுங்க. திடீர்னு புதுசாக ஏதோ ஒரு டோக்கன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இதுவும் வந்து யூனிவர்சல் டோக்கன் தான். அப்புறம் எப்போ நம்மகிட்ட 3 டோக்கன் இல்லை, அப்புறம் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு, அப்புறம் டச் பண்ணதுக்கப்புறம் யூனிவர்சல் டோக்கனு, யூனிவர்சல் டோக்கனை வந்து டிசைன் மாற்றி வச்சுக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட், அத்தனை பவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏவகன் ஃபஸ்ட் ஏவகன் வந்து அவங்க எல்லாருமே தெரியும், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ். ஆனால் வந்து ரீலோட் ஸ்பீட் மைனஸ் 2 அதேமாதிரி தான், 2 வந்துச்சா வரலையா, வரலன்னு நினைக்கிறேன். அத்தனை ஏவகன் 2.0 வரப்போது மாப்பில, அத்தனை ஸ்கேரில் அதுக்கு முன்னே வந்துச்சா வரலையா எனக்கே மறந்து போச்சு மாப்பில. OP 38 அப்டேட்லேயே வந்து லீக் கிடச்சிச்சு. அப்பயும் வந்து இமேஜ்லாம் போட்டேன், 39 வந்து பவரோட வந்து வீடியோ போட்டோம், பவர் என்னென்னு எனக்கு சரியாக மறந்து போச்சு. பட் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், கன்ஃபார்ம் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து சேம் தான், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். அப்புறம் ஸ்கேருக்கு வந்து நிறைய வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இந்த MP40 அதே மாதிரி தான், சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் நிறைய வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்படியே வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எந்த நிலைமைக்கு போகிறது? அதுதான் வந்து இங்கே வந்து கொடுமையாக இருக்குது. சரி ஓகே, எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கின் எடுத்துக்கலாம். பட் என்னென்னா வச்சிங்களேன், ஸ்கின்னுக்காக 2000 செலவு பண்ண வேண்டியதா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. எப்படி இந்த ஸ்கின்னுக்கு 2500 வந்து புரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டோக்கன் கொடுக்குற நிலமையை பார்த்தீங்கன்னா 15 கொடுக்குறாங்க. 2000 வந்து 150 டோக்கன் தான் கொடுப்பாங்க போலகுது, இங்கே வந்து 200 டோக்கன் வந்து கேட்குறாங்க. அதனால் அப்படி இப்படி பிச்சு போட்டாலும் இன்னும் வந்துடும் ஒரு 600 டைம் டாப்அப் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதான் மாப்பிள்ளை லாஸ்ட் வரைக்கும் லக்கில் கொடுக்க மாட்டாங்க போலகுதே. இன்னொருத்தர 120 டோக்கன், 120 டைம் தான் இருக்குது. 120 வந்துடுறா சிங்கிள் ஸ்பீனாக போட்டு பார்ப்போம். திடீர்னு லக்கில் கிடச்சிச்சுன்னா டாப்அப் பண்ண தேவையில்லை. பட்டு எப்படி இருந்தாலும் கிடையாது. ஒன்று இப்போ எதுனா கிடையாது, ஒன்று அப்புறம் ஒன்று தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்துடுறா கன்று கிடச்சிரு, ஒன்று கன்று 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 வேணும், என்ன வேணும், டோக்கன் 2 வேறு 2 அப்புறம் என்ன சொல்லுங்கள், கன்று 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 ஒன்று அப்புறம் ஒரு டோக்கன் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாலும் வந்து ஒன்றும் கொடுக்கவில்லை, மிகவும் மனசுக்கு வருத்தமாக உள்ளது. மறுபடியும் வந்து ஜி பூம்பா போட்டு ஒரு 600 டைம் நான் வந்து டாப்அப் பண்ண போகிறேன். அப்புறம் இது எனக்கு பிடிச்சிருக்குது, நான் டாப்அப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த ஈவெண்ட் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி எடுங்க, இல்லை வந்து விட்டுருங்க. ஏன்னா 2000 வந்து 100 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு 600 டைம் நம்ம தான் டாப்அப் பண்ணி வந்துவிட்டோம். அப்புறம் 600 டைமில் கிடச்சிடும் அப்படின்னா என்ன சொல்லுதுப்பில், கிடைச்சுனா நல்லாதான் இருக்கும், கிடைக்கலாம் வந்து நான் சொல்லுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் இது யூனிவர்சல் டோக்கன், பட் விழுந்துச்சுன்னா லக்கில் மறுபடியும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். பட் என்ன சொல்லுது மாப்பிள்ள, ஃப்ரீ ஃபயருக்காரன் அந்த கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டான் மாப்பிள்ள. 1 1 1 1 1 1 1 எல்லாமே ஒன்று நாசமாக போக, ஒரு 5 1 2 இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அப்புறம் அந்த கன்று கிண்ணி எதனால் வந்து கொடுத்தா நல்லாதான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வேறு ரிட்டர்ன் கொண்டு வரேன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க, இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள அடுத்து அதை எப்படி டெவலப் பண்ணி ஆடுவாங்க?
அப்போ எல்லாருக்கும் லக்கில் ஒன்று கொடுத்தாதான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்வில்லே, அதான் எல்லாரும் வந்து வாங்கி வச்சுட்டு சூப்பராக விளாடுவாங்க. பட் அம்மன் ஜல்லி பிரோஜனம் இல்லாத அந்த டோக்கனை வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே, அப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து நெக்ஸ்ட் வந்து இவனுக்கு சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி மேபி வந்து இந்த வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன். இல்லை வந்து இந்த வீக் எண்டு அப்படின் சொல்ல அந்த விநாயகர் சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வரும்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லைனா அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபன் அஃபீஷியலாக இப்படி தான் லீக் கிடச்சிருக்குது, அதனால் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா. அத்தனை என்ன சொல்லிட்டு பயங்கரமாக ஈவெண்ட் ஃப்ரீ வார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்களே. சரி ஓகே, இப்போ வந்து எவ்வளோ டைம் செலவாயிருக்குன்னா வச்சுக்கலாம், கரெக்டாக நமக்கு 944 இருந்துச்சு, அப்புறம் 1944 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 600 டாப் அப் பண்ணோம், அப்புறம் 2550 டைம் வந்து செலவாயிருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கேர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேர் வாங்கலாம், பண்டல் வாங்கலாமா, பண்டல் வாங்கலாம், ஸ்கேர் வாங்கலாமா அப்படின்னு வச்ச பிறகு ஸ்கேரே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நான் முடிவெடுத்தேன். இந்த ஸ்கேர் வந்து 2500 டைம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கேரை எடுக்காமல் பேசாமல் வந்து ஏவுகணும் தான் எதனா வந்துச்சுன்னா அத்தனை ஒரு 1100 டைம் 1000 டைம் தான் இப்போ வந்து செலவாகும். 1000 டைம்னு கொடுத்து அந்த ஏவுகணை எடுத்து லெவலப் பண்ணிக்கலாம், அப்போ 4th லெவல் பண்ணுங்கன்னா அந்த பவர் வந்துற போது இதோட நல்ல பவரே வந்துடும். பட் என்ன பண்ணுறது, இந்த ஸ்கேர் வந்து 2500 டைம் வந்து செலவாகிச்சு, லக்கில் கச்சுன்னா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே மப்பிள, இதை வந்து செலவு நீங்கள் வந்து பார்த்தீங்க, எக்கச்சக்கமாக வந்து டைம் கொடுக்குறாங்க, லாசமாக போக. சரி ஓகே, மாஸ்டர் இங்கே வந்து வந்து நம்ம சுற்றிட்டோம். இது வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வந்து நான் சுற்றுறேன்லாம் சொல்ல மாட்டேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருது நான் சுற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிடுங்க, பிடிக்கலாம் வந்து விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.